இந்த நிகழ்ச்சியினுடைய உச்சகட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்திய தேசத்திலே மிகவும் சவாலுக்குரிய ஒரு ஊழியத்தை, யாரும் தொட முடியாத ஒரு எல்லையை தொட்டுக்கொண்டு அந்த ஊழியத்தை பல தடைகள் இருந்தும் போராட்டங்கள் இருந்தும் அவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை உள்ள வழி நடத்தினாலே அரவாணிகள், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் அவர்கள் மத்தியில் முதல் மிஷனரியாக தன்னுடைய போதகர் பதவியை விடுத்து இந்த மக்களுக்காக ஒரு மிஷனரி பணியை துவக்கி கஷ்டங்களின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே மிகச்சிறப்பாக நடத்தி அநேகருக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தும் வழிநடத்தி கொண்டிருக்கிற நமது அன்பிற்குரிய மரியாதைக்குரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திருத்தொண்டர் அருள் திரு சங்கைக்குரிய சார்லஸ் எட்வின் ஐயா அவர்களை எல்லோரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி அவரை ஊக்குவித்து உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ் கிறிஸ்தவர் பேரவின் சார்பில் நம்முடைய அன்பையும் நம்முடைய வரவேற்பையும் நம்முடைய மகிழ்ச்சியையும் மரியாதையும் தெரிவிக்கின்ற வகையில் அருள் திரு சார்லஸ் எட்வின் ஐயா அவர்களுக்கு தமிழ் கிறிஸ்தவர் பேரவின் சார்பிலும் இங்கே கூடியிருக்கிறவங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களை கூறி இந்த பொன்னாடியை நாங்கள் அணிவிக்கிறோம். ஐயா அவர்கள் தங்களுடைய திருப்பணியை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். அதற்கு முன்பாக திரு ஜாஷ்வா அவர்களை வந்து இந்த செய்திக்கு தொடர்பான வேத பகுதியை வாசிக்கும்படியாக அன்புடன் அழைக்கிறேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் மத்தேயு சுவிசேஷம் 2 வசனங்கள் 1-12 வரை நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 2 1-12 வசனம் வரை. ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு குறுந்த எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரர் எல்லோரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது என்னென்றால், யூதய தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார்கள் என்று தீர்க்கதர்சனால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தோத்திரம். எங்கள் கிராமத்தில் தோத்திரம் சொன்னால் திருப்பி சொல்லுவாங்க தோத்திரம். கொஞ்சம் சந்தோஷமாகவும் சொல்லுவாங்க தோத்திரம், கொஞ்சம் சத்தமாகவும் சொல்லுவாங்க தோத்திரம். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. இப்போ நாம் சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருப்போம். வீடுகளில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உம்மென்று இருக்கிறவர்கள் சிரித்து பாருங்கள், நீங்கள் அழகாக இருப்பீர்கள். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய கிருபை உங்களில் பெருகுவதாக. கர்த்தரின் அநாதி சித்தத்தின்படி திருச்சபைகளிலேயே விசுவாசிகளுக்கு என்று ஊழியம் செய்கிற எங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்து 31 பிறகு சென்னை பட்டணங்களிலே சுற்றித் திரியும் திருநங்கைகள் அரவாணிகளுக்கு ஊழியம் செய்யும்படி பாரம் கொடுத்தார். இந்தியாவில் முதல் மிஷினரியாக 1999 இந்த ஊழியத்தை தொடங்கினோம். 13 உழைத்ததின் பலன் கவனிங்க, we were been able to baptize only 11. Therefore it's very difficult to work with transgenders. அவர்கள் கடவுளை நம்புகிறவர்கள் அல்ல, எதிர்க்கிறவர்கள்.
ஏன் எங்களை கடவுள் இப்படி கலந்து படைத்தார் என்று அவர்கள் எதிர்க்கிறவர்களே. தேர்ஃபோர் அவர்களோடு கூட வேலை செய்வது மிகவும் கடினமானால் 13 வருஷங்களில் 11 பேரை ஞானஸ்தானம் கொடுத்து அதில் 4 பேரை திடப்படுத்தல் உட்படுத்தி ஒருவர் இறந்து போனார்கள். 2 பேர் மீண்டும் பேக்ஸ்லைட் ஆகி விபச்சாரத்துக்கு போனார்கள். ஆண்களாக பயாலஜிக்கலாக பிறந்தும் மிக்ஸ்ட் பிரீடாக அவர்கள் வாழ்வதினாலே பெண்மை அவர்களுக்கு அதிகம் இருப்பதினால் அவர்கள் பெண்களைப் போல வாழ விரும்பி பெற்றோரின் அன்பை இழந்து வீட்டை விட்டு ஓடி வந்து அதை போல மக்களோடு கூட இணைந்து கொண்டு பகலில் பிச்சை எடுப்பதும் ராத்திரியில் விபச்சாரம் செய்வதும் ஆண்களை சந்தோஷப்படுத்துவதிலும் பணத்தை சம்பாதித்து சீக்கிரமே எச்ஐவி எய்ட்ஸ் வந்து மறித்து போகும் வீட்டில் பூச்சிகள். அவர்களுக்கு பிச்சை எடுப்பதிலிருந்தும் விபச்சாரத்திலிருந்தும் தடுத்து மாற்று தொழில்கள் மூலமாய் ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்க்கையை கௌரவமுள்ள வாழ்க்கை கொடுப்பதற்கான ஒரு சிறு முயற்சி. டு சஜஸ்ட் தம் அன் ஆல்டர்னேட் ப்ரொஃபஷன் ஃபார் பெட்டர் அண்ட் டிக்னிஃபைட் லைஃப் பேக் சேவிங் தம் ஃப்ரம் பெக்கிங் அண்ட் ப்ராஸ்டிடியூஷன் ஒரு சின்ன முயற்சி. சென்னையில் 4 ஸ்லம்களில் ஒர்ஷிப் இருக்கிறது. தொடர்ந்து அவர்களுக்கு வார வாரம் ஆராதனைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். 7 மிஷினரிகளோடு எங்களை இணைத்து கொண்டிருக்கிறோம் சத்தீஸ்கர் மாநிலத்தில். நேரம் இல்லாததுனாலே இந்த விவரங்கள் போதும் என்று நான் நம்பி வசனத்துக்கு தொடர்ந்து போகிறேன். இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறேன். விளம்பரத்துக்கு பின் செய்திகள் தொடரும். அரண் பணிபுரிவோம் அல்லேலூயா, பணிவான பணிபுரிவோம் அல்லேலூயா, துணிவான பணிபுரிவோம் அல்லேலூயா, தூயாதி தூயனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானாதி வானங்களை படைத்த மோகனராகும் வேறே சுரங்கள் சேர வேண்டாம். சரிக பதா சாதா பகரிச ரீகாரிரிசச. வானாதி வானங்களையும் பூமியும் படைத்த பிதாவுக்கு ஸ்தோத்திரம். மனு குலத்தை மீட்க வந்த குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். அவர் வரும் வரை நம்மை நடத்துகின்ற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திரளாக வந்திருக்கிற விசுவாசிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்தோத்திரம். இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க உதவி செய்கின்ற அன்பர்களுக்கு டபுள் டபுள் ஸ்தோத்திரம். சவுண்ட் சிஸ்டம் போட்டு வீடியோ கவர் பண்ணும் அன்பர்களுக்கு ட்ரிபிள் ட்ரிபிள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி சொன்னா தான் நல்ல சவுண்ட் சிஸ்டம் வைப்பாங்க. சின்ன குழந்தை ஒன்று சொன்னது, டேடி டேடி ஃபோன் பண்ணி நவம்பர் 16ஆம் தேதி எனக்கு பர்த்டே, நீங்கள் கட்டாயம் வந்துடுறேன் டேடி. ஓகே மகளே, கட்டாயம் வந்துடுறேன். நவம்பர் 15ஆம் தேதி இரவு ராத்திரி தட்டப்படும் கதவு, ஓடிப்போய் மகள் பார்த்தால் டேடி இல்லை யாரோ ஒருத்தன் நின்றுகிட்டு இருந்தான். ஜெஸ்ஸி யார்மா? நான் தான். உங்களுக்கு பர்த்டேக்கு உங்கள் அப்பா கிஃப்ட் அனுப்பியிருக்கிறார். தேங்க்யூ அங்கிள். திறந்து பார்த்தால் 5 செட்டு ட்ரெஸ்ஸு, 5 செட்டு டாய்ஸு, 5 செட்டு ஸ்வீட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே டேடி, ரொம்ப லவ்விங் டேடி, கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கிறாரே. அடுத்த வருடம் வந்தது, மீண்டும் ஃபோனில் பேசினாமாக, டேடி போன வருஷம் மாதிரி என்னை டிசப்பாயின்ட் பண்ணிடாதீங்க டேடி, நீங்கள் கட்டாயம் வந்துடுறேன் டேடி. மகளே, நான் 1 வாரம் முன்னாலே லீவ் அப்ளை பண்ணிட்டேன், கட்டாயம் வரணும்னு சொல்லும். 15ஆம் தேதி ராத்திரி நம்பர் கதவு தட்டப்பட்டது.
ஓடி போய் கதவை திறந்தால் டாடி நின்று இருக்க, தேங்க்யூ மை டாடி, ஸ்வீட் டார்லிங் டாடி, கட்டி பிடிச்சி ஹக் எல்லாம் பண்ணிட்ட பிறகு மக இப்படியும் அப்படியும் பார்த்தா, என்னம்மா பார்க்குற, பாக்ஸ் எங்க டாடி? டாடி சொன்னார், போன வருஷம் நான் வராததுனால தாம்மா பாக்ஸ் அனுப்பினேன், இந்த வருஷம் நான் வந்துட்டேனம்மா. கொஞ்ச நேரம் கழிச்சு மக சொன்ன, டாடி அடுத்த பர்த்டேக்கு நீங்கள் வரலன்னா பரவாயில்ல டாடி. She cannot evaluate the value of the father and value of the gifts. Christmas endrale tree vendum, adu decoration panna vendum, nalla samayil panna vendum, barbecue suttu saapda vendum, decorations ellam pananum, pattu padava eduthukona, irukkira naganattala maatikittu jil 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 nu koyilukku varanum, decoration enna, carols enna, yen aandavan ennodu illa endral Christmas enak edarku? ஆண்டவரே, நாங்கள் மறந்து போகிறோம், எனக்கு குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம் வேண்டும். இப்பொழுது 8 மணி, மயிலாப்பூரில் ஒரு சபத்துக்கு கூப்பிட்டாங்க, ராத்திரி 10 மணிக்கு செய்தி கேட்டேன், எவ்வளோ நேரம்னா பேசுங்க நீட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது நான் 12 மணி வரல நிறுத்தலை, டீ ஆறி போச்சு, 2வது நாள் டீ சுட வச்சாங்க, 12 மணிக்கு நிறுத்திடுவேன் நினச்சி, நான் எங்கே நிறுத்துறேன், 1 மணி ஆச்சு நிறுத்தலை, 3வது முறை சுட வச்சாங்க டீயை, அப்பவும் நான் நிறுத்தலை, 1.5 மணி நடுராத்திரி, 4வது முறை சுட வச்சாங்க டீ கெட்டு போச்சான், 2 மணிக்கு முடித்தான், 10 மணிக்கு தொடங்கி 2 மணி, 4 மணி நேரம் பேசினேன், 21 வருஷம் ஆகுது, அவங்க திருப்பி என்னை கூப்பிடவே இல்லை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நேரத்தோடு நான் முடிக்கலாம், முயற்சிக்கலாம், வேக வேகமாக நான் போக வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை நீங்கள் வேத புத்தகம் எடுத்து வந்திருந்தால் பாருங்கள், இல்லை என்றால் நீங்கள் கேட்பது எளிது. பேசுகிறவர்கள் சத்தமில்லாமல் பேசும்படியும், தொந்தரவு பண்ணுகிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆழ்ந்து தூக்கத்தை கட்டளிடுவாராக. சரி, மார்க் எழுதின சுவிசேஷம் 14:7 இப்பொழுது வாசிக்க சொல்கிறேன், ஒரு வித்தியாசமான சங்கதி கற்றுக்கொள்ளும்படி. பண்டிகை நாட்கள் வந்த போது என்று வேதத்தில் அப்படி ஒரு வார்த்தை, இட் வாஸ் டே ஆஃப் ஃபெஸ்டிவல், புளிப்பில்லாத அப்பா அப்பம் பிட்கின்ற பண்டிகை வந்த போது என்று எழுதப்பட்ட வசனத்தை நான் கேட்டபோது, இட் வாஸ் எ ஃபெஸ்டிவல் சீசன், அந்த மக்களுக்கு எப்படியெல்லாம் ஆட்டிடியூட் இருந்தது என்று நான் சொல்லலைங்க, பைபிள் சொன்னதை கூர்ந்து கவனிக்க பார்த்து ஆரம்பித்தேன். முதல் வசனத்தை நாங்கள் யாராவது வாசிக்க முடியுமா? யார்ட்டும் பைபிள் இல்லைன்னு நினைக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஆ, when season of the festival was arriving, வாசிங்க பிரதர். அதாவது ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரியும் இருக்கிற பிஷப்புங்களும் ஐஏரிய சேர்மன்களும் மற்ற எல்லாரும் சேர்ந்து யாரை, இயேசு சாமியை பிடித்து, எந்த சீசன்ல, எந்த சீசன்ல, பண்டிகை வரும்போது பண்டிகை பத்தி எண்ணம் இல்லை, இந்த ஜீசஸ கொன்னுடலான்னு பிளான் பண்ணாங்க. பண்டிகை தினமதிலே பிரதான ஆசாரியர் வேத பாரக தந்திரமாய் இயேசுவை பிடித்திட கொலையும் செய்ய தீவிரமாய் எண்ணின. பண்டிகை தினமதிலே பிரதான ஆசாரியர் வேத பாரக தந்திரமாயேசுவை பிடித்திட கொலையும் செய்ய தீவிரமாய் எண்ணின. நம்ம பண்டிகைகளை கூட நம்ம கொலை பண்றதுக்கு தயங்குறது இல்லை, உண்மைதானே? எத்தனை வீட்டில் சிக்கன்னு, எத்தனை வீட்டில் மட்டன்னு, எத்தனை வீட்டில் பெருசு, எத்தனை வீட்டில் பலந்து பலந்து, அதை சொல்லலை. ஐயோயோ, வேத பார்க்கிறவங்கெல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள் ஆயிருச்சே, பண்டிகை நாட்களில் தே ஷுட் பி டிவோட்டிங் அபவுட் காட் அண்ட் த பர்பஸ் ஆஃப் த ஃபெஸ்டிவல் அல்லவா? ஒருவரை கொலை செய்யும்படி தந்திரமா என்ன பிளாட் பண்ணாங்களா? பண்டிகையும் பண்டிகை மாதிரி நடக்கட்டும், நம்ம பிளாட் போடுறது யாருக்கும் தெரிய வேணாம், பண்டிகை நாளில் கலகம் உண்டாகக்கூடாதுன்னு ஒரு ஜால் ஜாப்பு வேற பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். தேவர் ப்ரிட்டெண்டிங் டு பி சோ பக்திஃபைடு, பட் தேவர் சோ பேட் ஃபைட். ஓகே, அவர்கள் பக்தி உள்ளவர்களைப் போல நடித்தவர்கள், ஆனால் உண்மையிலே ஆண்டவரை கொலை செய்ய தீர்மானித்தவர்கள். சங்களை சூழ்ந்து கொண்டிருந்த பண்டிகை காலங்களில் இன்னொருவரை கொலை செய்யும்படி எண்ணின மக்கள் மனநிலையை கண்டேன். ஐ தாட் தேர் வெரி பேட் பீப்புள். ப்ளீஸ், நம்ம மாத்திரம் ரொம்ப யோக்கியமானவங்க அல்ல. இங்கே உட்கார்ந்துருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய நண்பர்கள் யாராவது உன்னோடு இல்லாத நேரத்தில் இன்னொரு நண்பரோடு சேர்ந்து அந்த நண்பரை பற்றி அசிங்க அசிங்கமாக பேசலை நம்ம? Are we not talking ill of the people in their absence?
Is it not a murder of the personality? என் சகோதரனை பார்த்து லூக்கான் 5:21 கொலை செய்யாதிருப்பாகன்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் 22 கவனிச்சிங்களா, தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொண்டவன், சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன், மூடன் என்கிறவன் எரிநரகத்துக்கு போவான். எங்க போவா? தமிழ்ல சொல்லுங்களேன். உங்களுக்கு யாருக்குமே தமிழ் தெரியாதா? மெட்ராஸ்ல ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், நான் பேசும் தமிழ் விளங்குகிறதான்னு. பேசாம இருந்தாங்க, யாரும் பதில் சொல்ல. எக்கா நான் பேசுறது புரியுதான்? இப்பதான் என்ன நல்லா பிரியுதுன்னாங்க. யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு லிஸ்ட் போட்டிருக்கு பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. Matthew 5:22 தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறார். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நியாயமே இல்லாத நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை கோச்சிக்கல நம்ம. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்களா? மேலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னால் பேசிட்டு இருக்கிறோமா? நம்ம ஒன்றும் தூரமானவர்கள் அல்ல. வசனம் என்ன சொல்கிறது? சகோதரன் அவனாங்க யூஸ்லெஸ்ங்க, அவன் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைங்க. ஆர் யூ நாட் கில்லிங் தி பர்சனாலிட்டி ஃபார் அதர் பர்சன்? ஆகவே அந்த பண்டிகை நாட்களில் மோசமாக எண்ணின வேத பார்கர் ஆசாரியர்களைப் போல அநேக வேளைகளில் நாமும் நாம் இருந்தால் இன்றைக்கு நாம் எச்சரிக்கை பெற வேண்டும் என்று சொல்லுகிறேன். தொடர்ந்து வசனத்தை பார்க்கிறேன். டி மேஜர் கொடுங்க. பரிசேயனான சீமோன் ஒருவன் இயேசுவை அழைத்தான் என்று வசனம் போகிறது. A Pharisee by name Simon invited Jesus to have dinner with him. அன்பில்லாத மனதை கொண்டவன் பரிசேயன் சீமோன் ஆண்டவர் இயேசுவை உணவுக்கு அழைத்தான். கால்கள் கழுவ தண்ணீர் தரவில்லை. இல்லம் வந்த போது வாழ்த்து சொல்லி முத்தம் தரவில்லை. தலையில் எண்ணெய் பூசவில்லை. தாழ்மை மனமும் அவனுக்கில்லை. கடமைக்காக அவரை அன்றழைத்தான். பிறர் பார்க்கும் வண்ணம் பெருமைக்காக அவரை அழைத்து தான். இந்த பண்டிகை காலங்களில் பரிசேயன் சீமோன் ஒருவன் இயேசுவை சாப்பிட கூப்பிட்டானான். சாப்பிட கூப்பிட்டா மரியாதைக்கு நினச்சின்னு இருந்தோம். என்னை கூட ரொம்ப பேர் சாப்பிட வீட்டுங்களுக்கு கூப்பிட்டு போனாங்க. அவங்க மனநிலை எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு தெரியல எனக்கு. நான் பயந்து போனேன். இப்போ ஃபாரிசி, ஒன் ஆஃப் த ஃபாரிசி சைமன் இன்வைட்டட் ஜீசஸ் ஃபார் டின்னர். நான் நினச்சிக்கிட்டேன் ஜீசஸ் ரொம்ப மதித்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், சாப்பிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு நினச்சின்னு பார்த்தா அந்த பலான பொம்பளை வந்து காலில் ஜீசஸை தொடச்சிக்கிட்டு இருக்கிறாளாம் கண்ணீர் விட்டு. அவளை பார்த்த உடனே என்னான்றான், பைபிள் என்ன சொல்லுது, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தன்னை தொடுகிறவள் இன்னால் என்று அறிந்திருப்பாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தீர்க்கதரிசின்னு கூட அவன் நம்பலை. Honestly speaking, he didn't have a high opinion about Jesus, where he pretended to be inviting Jesus into the house and giving a kind of respect. Puriyadha naan pesuradhu? Malichittu poittingala alladhu onnume puriyalaya? Coimbatore la or meeting poirundha, prasangam panni mudinja piragu valibo ponnu vandu, romba thanks pastor, prasangam enga ammaku romba prayojanama irundhuchu enna enna maan ketta. 7 தூக்கம் வராமல் பல டாக்டர்கிட்ட போய் தூக்க மாத்திரை சாப்பிட்டு கூட அம்மாவுக்கு தூக்கம் வரல. நீங்கள் பிரசங்கம் பண்ண உடனே எங்கள் அம்மா அப்படியே குரட்டை விட்டு தூங்கிட்டாங்க. பாஸ்டர் அடுத்த வாரம் எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சிலருக்கு கிஃப்ட்டு. நான் பேசுறது புரியுதா? ஹீ இன்வைட்டட் ஜீசஸ் இன் டு தி ஹவுஸ் ஃபீலிங் ஆஸ் ஆக்டிங் ப்ரிட்டெண்டிங் டு பி அ பர்சன் கிவிங் ஹானர் டு ஜீசஸ், வேரஸ் ஹீ ரியலி டிட் நாட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஜீசஸ். அவரை குறைத்து மதிப்பிட்டான். அவர் தீர்க்கரை பார்க்கலும் ரொம்ப சாதாரணம். இஃப் ஹீ வாஸ் சப்போஸ் டு பி அ ப்ராஃபட், you should have realized by this time what kind of woman she is touching his feet. ஆகவே உண்மையான உள்ளன்போடு நம்ம அநேக வேளைகளில் இல்லாமல் இருக்கிறோம். அன்பை செலுத்துவது போல நடித்து கொண்டிருக்கிறோம். நாம் எந்த விதத்திலும் சீமோனை விட நல்லவர்கள் அல்ல. 3 காரியத்தை நான் பார்த்தேன். அந்த அம்மா காலெல்லாம் அந்த கண் எண்ணெய் ஊற்றி கண்ணீரில் நினச்சி நம்ம தலைமுடியில் தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டுக்கிறார யூதாஸ்காரி சொல்கிறாராம், இவ்வளோ பணத்தை செலவு பண்ணிட்டார் அவருன்னு சொல்லி. ஒரு எஃப் மைனர் கொடுங்க. விலையுயர்ந்த தைலம் அது வீணாய் போவதென்ன, பயனில்லாத வழியில் அதை பூசி அடிப்பதென்ன. விலையுயர்ந்த தைலம் அது வீணாய் போவதென்ன, பலனில்லாத வழியில் அதை பூசி அடிப்பதென்ன. ரொம்ப சந்தோஷமா வாசிக்கிறீங்க. ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டார் சுந்தர். வால்யூம் ஜாஸ்தி கொடுத்துட்டாரு. கொஞ்சம் உப்பு குறைங்க சார், உப்பு உடம்புக்கு நல்லது இல்லை, பிபி வந்துடும், உப்பு குறைங்க.
எண்ணெயும் குறைச்சிருங்க, அது உடம்பு கொலஸ்ட்ரால் வந்துடும். வாசிங்க, நான் இது ரிதம் இல்லாமல் கேட்டு பாருங்களேன். விலை உயர்ந்த தைலம் அது வீணாய் போவது என்ன, பயன் இல்லாத வழியில் அதை பூசி அடிப்பது என்ன. விளங்குதா? இப்ப ரிதத்தோடு கேட்டு பார்க்கலாம். 1 2 3 1 2 3 1 2 3 ஸ்டார்ட். விலை உயர்ந்த தைலம் அது வீணாய் போவது என்ன, பலன் இல்லாத வழியில் அதை பூசி அடிப்பது என்ன. கடையில் இதனை விற்றால் 300 ரூபாய் கிடைக்கும், கடையில் இதனை விற்றால் 300 ரூபாய் கிடைக்கும். கஷ்டப்படும் தரித்திரருக்கு தந்திருக்கலாமே, கஷ்டப்படும் தரித்திரருக்கு தந்திருக்கலாமே. யூதாஸ் சொன்னாராம், எவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டா, காஸ்ட்லி சென்டெட்னு வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்தார் வேறு ஊர்லேருந்து. எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே, பாஸ்டர் உங்களுக்கு கொஞ்சம் பெர்ஃப்யூம்ஸ் கொண்டு வந்திருக்கிறனார், கொடுத்து வச்சு நல்ல தெய்வத்துக்கு ஆண்டவர் தான் அவர் ரொம்ப ஆசீர்வதிக்கணும். சென்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க யாரோ ஒருத்தர் எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலையுயர்ந்த தைலத்தை வீணாய் இப்படி வீணடிக்கிறாளே, இதை விற்றிருந்தால் 300 ரூபாய் கிடச்சிருக்குமே, அதை ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாமான்னு யார் சொன்னதான் தெரியுமா? நம்ம ஃப்ரெண்டு யூதாஸ் காரித். அவனை பற்றி வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. யோவான் 12, தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணத்தை சுமக்கிறானபடியினாலும் இப்படி சொன்னான். இன்ஃபேக்ட் ஹி வாஸ் நாட் கன்சர்ன்ட் அபவுட் த புவர், பட் திஸ் ஃபெலோ இஸ் டாக்கிங் ஆஸ் இஃப் ஹி சோ பாதர்ட் அபவுட் புவர். வை திஸ் லேடி ஷுட் பி வேஸ்டிங் திஸ் ஹியூஜ் மணி, வேல்யூ மணி. இவன் இதை விற்று ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. எந்த கரிசனை உள்ளத்தில் இல்லையோ அதை இல்லாமல் அவன் ஏழைகளுக்கு ரொம்ப கரிசனை கொள்கிறவர்களை போல நடித்து வாழ்ந்து கொண்டிருந்த யூதாஸ் எந்த விதத்தில் மோசமானவன் அல்ல. நம்மை பார்க்கலாம். ஏனென்றால், லெட் மீ ஹானஸ்ட்லி ஸ்பீக் டு யூ, வாட் கைண்ட் ஆஃப் ஷேரிங் ஆட்டிடியூட் யூ ஹேவ் டுவர்ட்ஸ் த டேஸ் இன் ஃபெஸ்டிவல்ஸ்? இங்கே இங்கிலாந்து தேசத்தில் இருக்கின்ற உங்களில் எத்தனை பேர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் மக்களை நினைத்து பார்க்க உங்களால் முடிகிறது? உங்களில் எத்தனை பேர் மிஷினரி ஊழியர்களுக்கு உதவி செய்கிறீர்கள்? நான் 7 மிஷினரிகளை சொன்னேன் அல்லவா சத்தீஸ்கர் மாநிலத்தில். டு யூ நோ தே ஈட் ஓன்லி 1 meal a day? மத்தியானம் 2 மணிக்கு அவர்கள் ஒரே வேளை சாப்பிடுகிறார்கள். பல் விளக்குவதில்லை 1 மணி வரையில். பல் விளக்குனா பசி வந்துடும் நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க சோப்பில் துணிகளை துவைத்ததில்லை, ரன்னிங் வாட்டரில் கொண்டு போய் அந்த ஏரிகளில் ஆறுகளில் தங்கள் ஆடைகளை துவைத்து ஒரு தோல் போல் மட மட மடன்னு சத்தம் போடுற அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தேர் ஸ்மெல்லிங் இன் ஃபேக்ட். அப்படி ஊழியம் செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் 7 பேர் மிஷினரிகளாக இருக்கிறாங்க. வாட் இஸ் அவர் கன்சர்ன் ஃபார் த ரியல் புவர் பீப்புள்? இல்லாத ஒன்றை இருக்கிறது மாதிரி நடித்த இந்த இவனை குறித்து நான் கண்டேன். யாது யூதாஸ் காரியத்தை குறித்து நம்மில் அநேக வேலைகளில் பண்டிகை காலங்களில் இப்படி தவறான ஆட்டிடியூடை வைத்திருக்கிறோம். அப்படியானால் என்ன பாஸ்டர், நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு வந்திருக்கிறோம், வேற ஏதோ சப்ஜெக்ட் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு உங்களுடைய முகத்திலேருந்து எனக்கு நல்லா தெரியுது. ஆகவே நாம் கிறிஸ்மஸ் காரங்களுக்கு போக முடி மத்தையோ 2 அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ள முடியும் பட்சமாக கேட்கிறேன். நம்பர் சி மேஜர் கொடுங்க. சித்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருமடிக்கு நமஸ்தே நமோ நமோ. சாரேகம்மா பதானி சானித பமாகரி ச. கல்யாணின்னு ஒரு ராகம் இருக்குது, பூரி கல்யாணி. சித்திரி ஏகவஸ்தே நம்மோ நம்மோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. சித்திரி ஏகவஸ்தே நம்மோ நம்மோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்ப்படை தாழும் நாதா, பார்ப்படை தாழும் நாதா பரமசபீர சாதா, பார்ப்படை தாழும் நாதா பரமசபீர சாதா, நாடுடும் சுயமேத நமோ நமோ நமோ. சித்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம கீர்த்தனையில் தாங்க இருக்குது, நம்ம பாடுறது இல்லைங்க. ஹவ் யூ எவர் நோட்டீஸ் த வேர்டிங்ஸ் ஆஃப் தட் சாங், கண்டென்ட் ஆஃப் தட் சாங்? சீர்திரு ஏகவஸ்தே உமக்கு நமோன்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸிங்காக இல்லை. வாக்கியங்களை சரணங்களை கவனித்தேன். பேசுகிறவர்கள் தயவுசெய்து சத்தம் இல்லாமல் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். கண்ணிலே பேசிக்கோங்க, கையிலே பேசிங்க, ஆக்ஷனில் சொல்கிறோம். தந்தை பராபரனே, பராபரன் இஸ் அ லுத்தரன் வேர்டு, லுத்தரன் சர்ச்சில் யூஸ் பண்ணுற வேர்டு. பராபரன்னா தேப்பிதான் அர்த்தம்.
ஆனால் அங்கே தந்தை என்று ஒரு வார்த்தை, யெகோவா பிகம் காட் த ஃபாதர். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஜூயிஷ் பிலீஃப் படி யெகோவாங்கிற வார்த்தை தெய்வம், அவர் உலகத்தை உண்டாக்கினவர், கிரியேட்டர் காட் என்று தான் பெயர், யாஹ்வே. பட் யாஹ்வே பிகம் ஃபாதர், எப்படி? பிகாஸ் ஹி ஹேட் அ சன், ஹி பிகம் எ ஃபாதர். அன்பான பிள்ளைகள், இந்த ரெண்டு பேரும் இருக்கிறதுனால தான் அசரியா ஞானகுமாரும் ஒய்ஃபு ஞானமும் அப்பா அம்மாங்கிற ஸ்டேட்டஸ்க்கே வந்தாங்க. இவங்க மாத்திரம் இல்லைன்னா வெறும் புருஷம் மஞ்சாதி தான், விளங்குதா? ரொம்ப சிம்பிள்ல. என் சகோதரனை, நீங்கள் தகப்பனாகும் காலங்கள் வெகு தூரத்தில் இல்லை. ஆமே. அப்போ டு டேக் ஓவர் அ நியூ ஸ்டேட்டஸ், கிரியேட்டட் காட் வாஸ் வில்லிங் டு பிகம் ஃபாதர் பை அலோகேட்டிங் இஸ் ஒன்லி பிகாட்டன் சன் இன் டு திஸ் வேர்ல்ட். தந்தை பராபரனே நமோ நமோ, எம்மை தாங்கி ஆதரி போனே நமோ நமோ. அவர் என்ன பண்ணாரா? சொந்த குமாரம் தந்தா. பிரமாதமா இருக்குங்க, கம்ப்ளிமெண்ட், எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். சொந்த குமாரம் தந்தாய், சொல்லும் நலமீந்தாய், எந்த போக்கம் எந்த நமோ நமோ நமோ. உமது சொந்த குமாரன் எங்களுக்காய் தந்தீர் ஆண்டவரே. கிறிஸ்மஸ் பாஸ்டர் சார்ல்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா தம்பி? அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் குள்ளமா இருக்காருன்னு எடுத்து எடுப்பில் என்ன அடிச்சிடாதீங்க. அவர் என்ன பண்ணுவாரு? அவர் எப்படி முடி வச்சிருப்பாரு? அவர் என்ன ட்ரெஸ் போடுவாரு? இங்க இருக்கிற யாராவது, நான் குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தேன், யாருக்காவது அக்கறை இருந்துச்சா? அப்ப குழந்தை இயேசுவையே இன்னும் நினைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த குழந்தை இயேசுவாய் உலகத்தில் வந்ததின் நோக்கங்களை குறித்து எண்ணி பார்க்கும் எண்ண வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். லெட்ஸ் ஃபர்கெட் ஹிஸ் சைல்ட் ஜீசஸ். லதா, உங்க குழந்தை ஜீசன் பிறந்தானே, 2 மாசம் அவன் காலை தொட்டு பார்த்து பழப்பழ பழப்படம் இருந்துச்சா? குட்டி காலு, அடி என் பட்டு காலு, என் சுட்டி காலுன்னு சொல்லி கொஞ்சனீங்களா? நீங்க கொஞ்சலாம் உங்க வீட்டுக்கார கொஞ்சிருப்பாரு பிரபு. 6 மாசம் கழிச்சு அந்த குழந்தை அதே சைஸ்ல இருக்கிறான்னு வச்சுங்க, என் குட்டிக்கல் குழந்தை வளரவே இல்லை அப்படின்னு சந்தோஷப்படுவீங்களா? 2 வருஷம் ஆச்சு அவன் வளரவே இல்லைன்னு வச்சுங்க, என் குட்டி பையன் 2 வருஷமா வளராம பிஞ்சு கால் அழகாக சொல்லுவீங்க. என்றைக்கு நீங்கள் குழந்தையை ரசித்தீர்களோ அந்த குழந்தை வளராமல் போனால் உங்கள் ரசிப்பு குறையும், மாறாக உங்கள் மனதில் கவலை கூடும். ஹவு லாங் யூ கோயிங் டு இமேஜின் பேபி ஜீசஸ்? Can't you imagine him to be Christ on the cross? எனக்காய் மரித்தவர் வந்த நாள் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். Don't imagine baby Jesus at all. சொந்த குமாரன் தந்தாய், சொல்லரும் நலமீந்தாய், எந்தவி போக்கும் எந்தாய் நமோ நமோ நமோ. பிதாவானவர் தமது அநாதி சித்தத்தின்படி தமக்கு இருக்கின்ற ஒரே குமாரனாக இயேசுவை உலகத்துக்கு கொடுத்தது, அந்த அன்பை எண்ணி பார்க்கும்படி இந்த கிறிஸ்மஸை கர்த்தர் தந்திருக்கிறார். ஜீசஸ் மாத்திரம் என்ன பண்ணார், வாட் வாஸ் இஸ் ரோல் என்று பார்க்க ஆரம்பித்தேன். அது எந்த ராசியில் நான் பிறந்தேன்னு தெரியல. யார் வீட்டுக்கு சாப்பிட போனாலும், யார் வீட்டில் சிக்கன் சர்வ் பண்ணாலும், எனக்கு எப்போ அந்த ரெக்கையும் கழுத்தம் தான் வருது. தொடப்பீசையே போட மாட்டாங்க. ஆகவே கீபோர்டு வாசிக்கிற தம்பி, அடுத்த முறை இங்கிலாந்து வரும்போது உங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டு கொண்டு போனால் விங்ஸையும் தையையும் சைஸையும் போடும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விங்ஸையும் கழுத்தும் போடுவாங்க. எங்க அண்ணி ஒருத்தி இருக்கிறா, எங்க அண்ணனுக்கு பக்கத்துல என்ன உட்கார வச்சே சாப்பிடும்படி சொல்றவ, அவங்க வீட்டுக்காரனுக்கு, அதாவது எங்க அண்ணனுக்கு அள்ளி அள்ளி போடுறத நான் பாத்துக்கிறேன். பாழா போன அண்ணி ரக்கையும் கழுத்தின் தான் எனக்கு எப்பவும் போடுவா. இந்த சிடி வாங்கிட்டீங்கன்னா ஃபோன் நம்பர் தெரிஞ்சு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி கண்டுபிடிச்சி, எங்கள் அண்ணிக்கு ஃபோன் பண்ணி குதூகலகமான குடும்பத்தை கும்மி அடிச்சிடாதீங்க. என் நேசராக இயேசு எப்படி வந்தார் உலகத்தில்? ஹம்சத்துனி ராகம், சாரி ரீ க பனி சானி பகரி சரி காரி ரீ சசனி ப நி சரி க சகரி க பனி சா சீரேசு பாலன் ஜெயம்மன் வேலன் சீரேசு பாலன் ஜெயம்மன் வேலன் சீநாமத்தை தினமே போற்று பொமே சீரேசு பாலன் ஜெயம்மன் வேலன். இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பல்லவி பார்த்தீங்கன்னா, பாராளும் வேந்தல் உலகத்தையே ஆளுகின்ற தெய்வம்,
பகருணாமைந்தன் வார்த்தைகளினால் விளைவிக்க விவரிக்க முடியாத அளவுக்கு குமாரனை வந்தார். தாராளமாக போய் சொல்லாம சொல்லுங்க, பந்தியில் சாப்பிட உட்கார்ந்தாங்கன்னா இலை போட்டாங்களா, உப்பு வச்சாங்களா, ஊர்க்காய் வச்சாங்களா, சிக்கன் 65 வச்சுன்னு போகிறாங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். உங்கள் பக்கத்தில் இலையில் எவ்வளோ போட்டாங்கன்னு பார்க்குறீங்களா இல்லையா? அப்புறம் உங்கள் இலையில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா இல்லையா? இது பத்தாதுன்ட்டு அடுத்த இலைக்கு பார்த்துட்டு திருப்பி பக்கத்து இலைக்கு போய்ட்டு திருப்பி இங்கே பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு, இது ஆஸ்திரேலியா மாறிக்குது, இது ஆப்பிரிக்கா மாறிக்குது, இது ஸ்ரீலங்கா மாதிரி கொஞ்சமாக்குது, கவலைப்பட்டது உண்டா? சர்வ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். நான் எப்போனா கறி எட்டு வந்தாங்களா, ஆண்டி சவிக்கமாக்குறீங்களான்வேன், அவங்க அள்ளி போட்டு போயிடுவாங்க. என் நேசரோ தாராளமாக தாமே, இன் ஸ்பைட் ஹி வாஸ் சென்ட் பை த ஃபாதர் as the only begotten son into this world, it was Jesus who came on his own. யாரனா கூப்டங்களா? நம்ம முற்பிதாக்களும் மூதாதையர்களும் யாராவது இயேசுவை வாங்கன்னு கூப்டங்களா? He came on his own. தாராளமாக தாமே மனுவான சீரேசு பாலன், என் நேசராகிய கர்த்தர் அனுப்பப்பட்டவராய் தாராளமாக உங்களுக்கும் எனக்கும் கிருபைகளை கொடுக்கும்படி வந்ததை நினைத்து பார்க்க முடியும். இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததினால் என்ன லாபம்? நான் புதுசா பெருங்கலத்திற்கு போகும்போது முதல் நாள் சர்வீஸுக்கு போய் ப்ரீச் பண்ணிட்டு வெளியே வந்தங்க, பெண்களைக்க சங்கமெல்லாம் கும்பலாக போனவங்க பார்த்தாங்க, ஐயரு குள்ளமாந்த கூட ஸ்மார்ட் ஆகிறாருன்னாங்க. இது 80 வருஷம் சொன்னாங்க, இப்போ சொல்ல மாட்டாங்க. பஸ்ல இன்னைக்கு ஒருத்தர் பெரியவரை தள்ளுங்கிறான், அவனுக்கு 80 வயசு இருக்கும். என் நேசர் வந்ததுனால் எனக்கு என்ன லாபம்? ரெவரன் சார்ல்ஸ் வந்தார், ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. Could that be the result of my communication? What is the purpose of Jesus coming into this world? C minor கொடுங்க தம்பி. வானசீலனே மனுவுருவான கோலனே, மனுவுருவான கோலனே, ஞான பாலனே அதிசய நன்மை நூலனே, அதிசய நன்மை நூலனே, பானுவேல் மனுவேலனையும் மானுவேலன கோலனே, பானுவேல் மனுவேலனையும் மானுவேலன கோலனே, கணபத்தியம் தரு துத்தியம் நெடு நித்தியமாய் வளர்வசுவே, ஒரு தேவ தேவனே ஏகோவாவா என் ஜீவனே, ஏகோவாவா என் ஜீவனே. இந்த பாடல் கடினமான பாடல், வேதநாயகம் சாஸ்திரர் எழுதுற பாடல். மனு உருவான கோலனே, கேன் காட் பிகம் ஹியூமன் பீயிங்? கொஞ்சம் கௌரவத்தை இழக்கிறதுக்கு நமக்கு இஷ்டம் இருக்கா? நம்ம உட்கார்ந்துருந்த இடத்துட்டு கொஞ்ச நேரம் தள்ளிங்கன்னா இவ்வளோ கோபம் வருது. நான் தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தேன். இந்த ட்ரெயினில் போகும்போது பார்த்துக்கிறீங்களா நீங்கள், 3 பேர் இருக்கிற சீட்டில் மெட்ராஸ்லலாம் 4வது வந்து உட்காந்துக்குவான், எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். நான் ஒரு நாள் அப்படி தான் போனேங்க, 3 பேர் உட்காந்துருந்தாங்க, நான் கேட்டேன் எக்ஸ்கியூஸ் மீ ஹாய் அப்படின்னு. அந்தம்மா இடம் கொடுத்துட்டு அந்த ஆள் 2 ஸ்டேஷன் போகிறதுக்குள்ளே இடிச்சேன் பாருங்கள், இடிச்சு அவன் சீப்போன்னு ஏச்சு போயிட்டான். அடுத்த நாள் நான் இப்பொழுது 3வது ஆளாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் ட்ரெயினில். என் ஜபமெல்லாம் என்ன, ஆண்டவரே 4வது ஆள் யாரும் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆண்டவரே. ஒரு அம்மா கரெக்டாக வந்தாங்க, என்னை கேட்பாங்கன்னு பயந்து அப்படியே அகலமாக உட்காந்துக்கணுன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு லெட் த சீட் டு ஷேர் வித் சம்படி. எங்கள் அப்பா விட்டு ரயில்வே சார், அது எங்கள் அப்பன் தான், அது அடுத்தவனுக்கு கொடுக்க எனக்கு மனதில்லை. வசனம் என்ன சொல்கிறது? வானத்தை துறந்து தேவனுக்கு சமமாக இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாழ்த்தும்படி என்னை இந்த உலகத்திற்குள் சந்திக்க வந்த இயேசுவை கண்டேன். அவர் மனுகூலனாக இந்த உலகத்திற்குள் வந்தவர், அதிசய நன்மைகளை கொடுக்கிறவர். பானுவேல், யாராவது பானுன்னு இருக்கீங்களா, பானுமதி நேரம் இருக்கீங்களா இங்கே, பானு பானுவேல் என்ற ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா சூரியனே அர்த்தம். என் வாழ்க்கையில் இருளை போக்க வந்த சூரியனே. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். இருளில் இருக்கிற என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படி உலகத்தின் ஒளியாய் வந்த இயேசுவை குறித்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் நித்தியமாய் வளர் வஸ்து, என் தேவனாகிய யெகோவா எனக்காய் குமாரனாய் உருவெடுத்து இந்த உலகத்துக்குள் வந்தார் என்று அவரோட மகத்துவங்களை குறித்து எண்ணி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சீமையினர் கொடுங்க. எந்தன்னை மீட்கவே இந்த உலகினில் வந்து பிறந்தி நின் மனுவாய், மறையேற்றி தினம் என்னை ஆற்றி தன் மொழியால் தேற்றி நின் முற்றிலும் தண்ணியாய், நிந்தை அடைந்துமை சொந்த ஊதீரத்தை சிந்தி நீர் எத்தனை பறிவாய், தேவ நீதியும் விளங்க செய்து பவம் மனு ஜாதிக்கு இறங்கு நற்குருவாய்,
நின்றீரே ஒருவரை நின்றீரே தீதை எல்லாம் கொன்றீரே பசசையும் வென்றீரே ஜெயம் கொண்டீரே இந்த பாவியை சந்திக்கும்படி நீர் வந்தது மாத்திரமல்ல இயேசுவே என் பாவங்களின் நிமித்தமாய் கோரமான சிலுவையின் மரணத்தை சுமந்து வெளியேற பெற்ற உமது ரத்தத்தை எனக்காய் சிந்தி என் மேல் அன்பை நீர் பொழிந்தருளினீரே சுவாமி என்று பக்தன் பாடுகிறான் அனுப்பப்பட்ட இயேசுவை கண்டேன் தாராளமாய் வந்த கிறிஸ்துவை கண்டேன் அவர் உலகத்தை ஆளுகிறவர் ஆனால் தன்னை தாழ்த்தி கொண்டு என் நிமித்தம் வந்தார் என்று பார்த்தேன் இப்பொழுது அவர் கல்வாரி நாயகராய் எனக்காய் மறித்ததை எண்ணி நான் பார்க்கிறேன் அந்த கிருபிக்காய் ஸ்தோத்திரம் மத்திய எழுதின சுவிசேஷன் பேருக்கு தான் சொன்னனே தவிர இன்னும் ஏரோது பற்றி நம்ம வரல ஏரோது என்ன மத்திய இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஏரோது நாட்களில் சாஸ்திரிகள் இப்பொழுது ஏரோதுவை சந்திக்க வருகிறார்கள் சீமையினர் கொடுங்க ஏரோது நாட்களில் சாமா ஆளுண்டு ரெடிகள் செய்திகள் வாசிப்பது சாம்பசிவம் ஆகாஷ்வாணி செய்திகள் ஞாபகம் அந்த ராகம் சமா ஏரோது நாட்களில் யூதேயா வெத்தலை தேடி வந்தார் ஞானியர் தேடி வந்தார் யூதேயா நாட்களில் யூதேயா வெத்தலை தேடி வந்தார் இயேசு தேடி வந்தார் வசனத்தை நான் பார்க்குறேன் டைம் இல்லை கிழக்கில் தோன்றும் கால கணிப்பில் கிறிஸ்துவானவர் பிறந்ததால் வழக்கமில்லா விண்மீனை கண்டோம் வணங்கி சென்றிட நாம் வந்தோம் இதுவரையில் நாங்கள் கண்டீராத ஒரு நட்சத்திரத்தை கண்டோம் இயேசுவானவர் கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று ஏரோதுவை கேட்ட உடனே கலங்கினான் ஏரோது கலங்கினான் கலங்கினான் ஏரோது கலங்கினான் ஏரோதுக்கு வந்த முதல் ரியாக்ஷன் அவன் கலங்கினான் ஹி வாஸ் சோ டிஸ்டர்ப்ட் அண்ட் அனாய்ட் ஏனென்றால் நான் ராஜாவாக ஆண்டு கொண்டிருக்கும் இந்த யூதேயாவை ஆளுவதற்கு இன்னொரு ராஜா எங்கிருந்து பிறந்துட்டாரோன்னு சொல்லி கலக்கம் வந்தது ஏசாமி பறக்கும் போதே மூணு பேருக்கு கலக்கம் வந்தது தெரியுமா உங்களுக்கு ஒரு எஃப் மேஜர் வாங்க ஒரு 2/4 வாங்க கன்னி மரியே காருண்யர் உன்னிலே கிருபை பெற்றவளே கர்த்தர் உன்னிலே கலங்கிடாதே காலம் கடந்திடுமே மரியாள் இப்போது ஒரு துணி எடுத்து தைச்சுனுகிற மாதிரி ஒரு கற்பனை திடீர்னு தேவதூதன் தோன்றுகிறார் கன்னி மரியே காருண்யர் உன்னிலே கிருபை பெற்றவளே கர்த்தர் உன்னிலே கலங்கிடாதே காலம் கனிந்திடுமே இந்த செய்தி கேட்டவுடனே மரியாளுக்கு சந்தோஷம் வரல ஐயோ நான் புருஷனை அறியேனே இப்போ தம் பெற்றாத்தில் நடந்துக்குது அது பாதியில் என்ன ஆகிடுமோன்னு பயமாகுது ரொம்ப பெரிய மேலே ஆசைப்பட்டுனுக்கிறானுங்கோ எனக்கும் முழு சம்மதம் சொல்கிறதுக்கு இல்லாத மாதிரி சூழ்நிலை இருக்குது எப்போ கல்யாணம் நடக்கும்னு காத்துன்னு நான் இருக்கும்போது இப்போ என் வயிற்றில் கருவாயி யாரோ ஒருத்தர் வராரமா பக்குன்னு சந்தமாக்கு மரியாள் தன் இருதயத்தில் கலங்கினாள் என்று வேதம் சொல்லுகிறது When Jesus was about to come into her life, the first reaction of Mary was kalakkam and thayakkam. Kalakkam. Innorthirukku kalakkam vandhuchu. Deva kirubai undan baakyam தாவீதின் வம்சம் திறந்தவரே மரியாளே உன் மனைவியாம் மனம் கலங்கிடாதே ஜோசப் நல்ல மனுஷன் மிஸ்டர் ஜோசப் ஜோசப் யாருங்க கூப்பிடுறது நான் தான் தேவதூதன் காபிரியல் வந்துக்கிறேன் ஜோசப் என்னங்க விஷயம் மரியாள்னு ஒரு அம்மாக்குறாங்கோ இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க நீங்கள் நான் அவளை நைஸாக கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணிங்களே அவனுக்கு வந்தது கலக்கம் இந்த அம்மா என்னங்கிறா நான் புருஷனை அறியேனே எப்படி நான் கர்ப்பவதியாவேன் அப்போ அவளுக்கு வந்த தயக்கத்துக்கு பதில் வந்தது தெரியுமா உங்களுக்கு பெரியவர் அவர்
குமாரன் ஆவார் உன்னதமானவரே பெரியவர் அவர் குமாரனாவார் உன்னதமானவரே தந்தை தாவீதின் தமது ஆசனம் தமைய தமகழிப்பார் தந்தை தாவீதின் தமது ஆசனம் தமையன் தன கழிப்பார் கலக்கமடைந்த தயக்கமடைந்த அன்பான மரியாளுக்கு கர்த்தரின் செய்தி வந்தது மகளே பயப்படாத உன்னதமானவரும் மேலெழுதாய் இருக்கிறார் நீ பரிசுத்தாவினாலே குமாரனை பெறுகிறாள் இஸ்ரேலை ஆளும் சிங்காசனத்தை தேவனாக கர்த்தரவருக்கு கொடுப்பார்னு சொன்ன உடனே ஷி ஸ்டார்டட் ரியலைசிங் காட்ஸ் பிளான் கோயிங் டு ஹேப்பன் இன் ஹர் லைஃப் அமேன் நான் சாதாரண குழந்தைகளை பெற்றுக்கொள்வதல்ல தேவனின் சித்தம் எனக்குள் நிறைவேறுவதற்கே கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் தயக்கங்கள் அகல்வதற்கு காரணமாக இருந்த இயேசுவுக்காய் ஸ்தோத்திரம் என் சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையில உன் கலக்கங்கள் உன் தயக்கங்களுக்கு விடுவி கொடுக்க ஒருவர் உண்டென்றால் அவர் இயேசு மாத்திரமே அமேன் யோசேப்பு லைஃப்ல என்ன ஆச்சு பயப்படாத யோசேப் அவளை ரகசியமா தள்ளிடாத அவருக்கு பேர் தெரியுமா இயேசு அது என்ன பாட்டு உன் உந்தன் எஃப் மேஜர் கொடுங்க உந்தனுக்குள் ஐயம் வேண்டாம் உருவானவர் தூயாவியே இயேசென்னும் பேரை சுமந்திடுவார் ரட்சிப்பார் இம்மூலகை அவருக்கு இயேசின் பெயர் ஜோசப் உலகத்தை ரட்சிக்கிறவரின் பேர் அவருக்கு இன்னொரு பேர் கூட உண்டு இம்மானுவேல் என்ற பெயர் கன்னிகையவள் கர்ப்பம் சுமப்பாள் காலம் கனியவே காத்திருப்பாள் இம்மானுவேல் என்னும் பெயருடனே உலகினை வலம் வருவார் அவருக்கு இம்மானுவேல் என்ற பெயர் அவர் தேவன் நம்மோடு இருக்கிறார் உலகத்தை விடுவிக்க வந்தவரும் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறவருக்கு காரணமாக இருக்கிற ஒரு பெரிய கிருபை நான் சுமந்து கொள்கிறேன் என்று யோசேப்பு கலக்கம் நீங்கினவனாய் மரியாளை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டான் டூ பீப்புள் ஹேட் ப்ராப்ளம்ஸ் இன் தர் லைஃப் டூ பீப்புள் ஹேட் கன்ஃபியூஷன்ஸ் இன் தர் லைஃப் ஆக்சுவலி த்ரீ பீப்புள் ஹேட் ஒன்று ஏரோது இன்னொன்று மரியாள் இன்னொன்று யோசேப்பு இவங்க ரெண்டு பேரும் கடவுளை புரிஞ்சுக்கிட்டாங்க தயக்கங்கள் அகன்றது ஆண்டவராக இயேசுவை நம்பாமல் போன ஏரோது வேறு வழி இல்லாமல் கலக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான் என் சகோதரியே சகோதரனே உன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் புரிந்து கொள்ள முடியாத ப்ராப்ளம்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளாத இஷ்யூஸ்கள் உங்களை வாழ்க்கையில் விவரிக்க முடியாத வேதனைகள் கொடுமைகள் பலவிதமான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விடுதலை கொடுக்கிற ஒருவர் உண்டு என்றால் அவர்தான் இயேசு அந்த விடுவிக்கிறவராக இயேசு உங்களுக்காக வந்து பிறந்ததை தான் நீங்கள் கிறிஸ்மஸ் என்று சொல்லி ஆக வேண்டும் பிரதான ஆசாரியரும் வேத பாருங்களும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு பாருங்களேன் ராஜா கேட்குறார் ஏங்க இந்த ஜீசஸ் யாரோ பிறப்பாராம அவரை பற்றி என்னங்க சொல்லியிருக்கு கரெக்டாக இடம் சொல்கிறானுங்க நேரம் சொல்கிறானுங்க தீர்க்கதரிசனம் நிறைவேறுதுன்னு கரெக்டாக சொல்கிறானுங்க ஆனால் இயேசு கிறிஸ்தவங்களுக்கு அதிகமாக தெரியல ரொம்ப டயர்டாயிட்டிங்க மாதிரி இருக்கு உங்களை பார்த்தா மதுரையில் பஸ் ஸ்டாண்டில் காத்துக்கிட்டு இருந்தாங்க மொழு மொழுன்னு ஒருத்தர் இருந்தார் கொஞ்சம் வழுக்க தலையாக இருந்தார் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருந்தார் என்ன மாதிரின்னு வச்சிங்களேன் அவரையே பார்த்துருந்தேன் எங்கேயோ பார்த்த மாதிரி கிதா பார்த்த மாதிரி கிதா என்ன தம்பி நானும் இங்கிட்டு பார்த்து இங்கிட்டு மதுரைக்காரில் நானும் இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னார் இல்லை உங்களை பார்த்தா யாரையோ பார்த்த மாதிரி இருக்குங்க யாரை பார்த்த மாதிரி இருக்குன்னார் இல்லை உங்களை பார்த்தா நடராஜ முதலியாரை பார்த்த மாதிரி இருக்குதுன்னு நடராஜ முதலியாரா ஆறு அது உங்களுக்கு தெரியாதா அவங்க அப்பா அம்மா காலத்துலேயே ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டாங்களாம் பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷனில் ஆடிஷன் டெஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு நியூஸ் வாசிக்கிறாரு அவர் நல்ல அக்காடின் போடுவாருங்க தமிழில் பாடுவாருங்க சிஸ்டர் பாடினாங்கள பாட்டு நடராஜ மலையர் பாட்டு இதையெல்லாம் விவரித்து சொல்கிற அவரை பற்றி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மனுஷன் கடைசியில் என்ன அண்ணார் நான் போகிறேங்க அண்ணா தம்பிங்கிட்டு வாங்க அண்ணார் என்னாச்சு என்ன நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்ன நடராஜ மலையர் நான் தான் அண்ணார் அவரை பற்றியே பேசுகிறேன் அவரிடத்திலேயே பேசுகிறேன் ஆனால் அவர் தான் அவர் என்று அறியவில்லை இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுங்க நம்ம சமாரிய பொம்பளை இருக்கிறாள் ஒரு சி மைனர் கொடுங்க எஃப் மைனர் கொடுங்க முண்டு கொள்ள பாத்திரம் இல்லையே என் தீர்க்கனையா கண்டு கொள்ளும் கிணறு ஆழமே சமாரிய ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள் எங்கள் தந்தை யாக்கோபு இந்த கிணறை தந்தாரே
அவரை பார்க்கிலும் நீரோ பெரியவரா சொல்லுமேன். அவரும் அவரின் ஜனங்களும் மிருகங்களும் குடித்ததே. அவர் தராத தண்ணீரை நீர் எங்கிருந்து தந்திடுவே? உங்க கையில கயிறு இல்லை, உங்ககிட்ட பக்கெட் இல்லை, உங்களால இறங்கி முள்ள முடியாது. இந்த அழகில் என்னை பார்த்து தண்ணீர் குடிக்க முதல்ல கேட்ட நீங்க ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்பொழுது ஜீசஸ் ஒரு வார்த்தையை சொன்னாராம், கர்த்தருடைய ஈவு இன்னது என்பதையும் உன்னோடு பேசுகிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருப்பாய், ஆனால் நேரே அவரிடத்துல கேட்டிருப்பாய். அப்புறம் டிஸ்கஷன் நடக்குது, கடைசியில் சொல்றான், தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இதெல்லாம் சொன்ன பிறகு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க, மெஸ்ஸியா கடைசி நாளில் வந்து இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுவார், எங்களுக்கு தெரியும் மெஸ்ஸியா வரப்போறான்னு. அடி பாவி, நான் தாண்டி அந்த மெஸ்ஸியானார் விளங்குதா உங்களுக்கு? She was talking to Messiah about Messiah. இப்ப சுந்தர் கிட்டே போய், சுந்தர் ஒருத்தர் திரும்ப உங்களுக்கு தபில வாசி பெற உயரமா இருப்பாரு, எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதே மாதிரிதான் மேசியாவிடம் பேசுகிறாள், மேசியா தான் மேசியா என்று அறியவில்லை. வேத பாரகர்களும் ஆசாரியர்களும் வேதத்தை கரைத்து குடித்திருந்தார்கள், ஆனால் இயேசுவை பிரத்யட்சமாக அறிந்து கொள்ளவில்லை. இஃப் யூ ஆர் எ நேம் சே கிறிஸ்டியன், யூ ஆர் நாட் ஃபார் அவே ஃப்ரம் தோஸ் பீப்புள். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்புறீங்களா, கிறிஸ்து எனக்காக வந்தார்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் பாவங்களுக்காக மரித்தார் எத்தனை பேர் சொல்றீங்க? நான் அவருடைய கல்வாரி ரத்தத்தினாலே பாவம் மறை கடவுப்பட்டிருக்கிற எத்தனை பேர் சொல்றீங்க? இப்போ இவ்வளவு நாளா இல்லைனாலும் இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் பண்டிகையில என்னை முற்றிலும் என் ஆண்டவருக்கு நான் ஒப்படைக்க போகிறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அவர் எனக்காய் மரித்தார். அன்லெஸ் ஐ ஹாவ் எ பர்சனல் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ், மை கிறிஸ்மஸ் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஆனால் இந்த சமாரிய பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். சாஸ்திரிகள் வந்தாங்களாம், நான் முடிக்க போறேன் கதை, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. சாஸ்திரிகள் வந்தாங்களாம், இதுவரையில் நட்சத்திரத்தை பார்த்து வந்தானுங்க, ஒழுங்காக வந்தானுங்க. கொஞ்சம் கிட்ட வந்த பிறகு கன்ஃபியூஷன் வந்துருச்சு, நட்சத்திரம் அப்படியே நிற்குது, ஃபர்தர் எங்கே போகிறதுன்னு தெரில, வேறு வழி இல்லாமல் ராஜா கிட்ட போயிட்டாங்க. ராஜா கிட்ட போய் கேட்குறாங்க எங்கெங்கே பிறந்திருக்கிறாருன்னு. அப்போ அவங்க ராஜாவுக்கும் தெரியல, அவங்க முட்டி மோதி மலைச்சு நிற்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். டி மேஜர் கொடுங்க ஒரு சாப். நட்சத்திரம் ஓ நட்சத்திரம், அது செய்த பணியோ விசித்திரம், ஜீவன் இல்லா போதிலும் அது ஜீவன் இயேசுவை காட்டிடும். அசைந்திடா என் வாழ்வதனில் இன்று அலையை போல் வந்த மாற்றம் ஏன், அண்ணல் இயேசுவை அண்டினேன், இந்த அடிமையை அவர் மாற்றினார், அடிமையை அவர் மாற்றினார். ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ ரியலி என்ஜாய் த ட்ரூத். நட்சத்திரங்கள் அசைவதில்லை. எங்கேயோ இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து இவ்வளோ தூரம் வந்தவனுங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த பிறகு அப்படியே ஸ்ட்ரக் ஆயிட்டானுங்க. கர்த்தர் பார்த்தார், எது உங்கள் சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டே உங்களுக்கு ஒரு வழி வைக்கிறேன்னு சொல்லி அசையாமல் இருந்த நட்சத்திரத்தை அசைக்க ஆரம்பித்தார் என் தேவன். ஆமென். என் வாழ்க்கையில் இன்னைக்கு அசைக்க முடியாத ப்ராப்ளம் இருந்த சகோதரியை முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு, ஆண்டவர்களுடைய காரியங்களை ஊற்றிவிடு. உன் அசைக்க முடியாத கற்பாறை போன்ற பிரச்சனைகளை என் நேசர் உடைத்து அசைப்பதற்கு போதுமானவர். எருகோவின் பதில்களை என் நேசர் உடைத்தவர் அல்லவா? செங்கடலை கடந்து போக முடிய உதவி செய்தவர் அல்லவா? இப்பொழுது அசையாத நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டினதை பார்த்தேன். இதுவரையில் கண்டிராத ஒரு அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஜி மேஜர் என்ன, அக்னி ஊடாய் நடந்தாலும், தெரிஞ்சவங்க பாடுங்க, ஆவியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், நமக்கு இந்ததால் சோத்தரிப்போமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நந்தியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நந்தியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். எதன் அடிப்படையில் இந்த பாட்டு எழுதப்பட்டது? ஏசாய 48:17, உன்னை போதித்து உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி நான் உனக்கு சொல்லுவேன், உன்னை சரியான வழி நடத்துகிற தேவனாக கர்த்தர் நானே என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒரு சி மேஜர் கொடுங்க. மார்க்கம் சத்தியம் ஜீவன் நீரே. எல்லோரும் ட்ரை பண்ணுங்க ஒரு ஸ்லோகம் சா பாடுங்க. ஐயோ என்ன அழகா பாடுறீங்க தெரியுமா நீங்க.
கொஞ்சம் அழகா சா ரீசா அவ்வளவுதான். ஞானவான்கள் மார்க்கம் சத்யம் ஜீவன் நீவே, 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 மார்க்கம் சத்யம் ஜீவன் நீவே. நீங்கள் பாடுவீங்க நம்பி பாடி இருந்தால் பெசாம இருக்கிறீங்களேண்ணா, நீங்களே நல்லா பாடுறீங்க, நீங்களே பாடு. ஒரு அம்மா வந்தாங்க ஒரு முறை, பாஸ்டர் நீங்கள் ரொம்ப ஜபம் பண்ணுறீங்களாமே, என்ன இப்போ அதுக்கு, நீங்கள் விசுவாசமாக ஜெபம் பண்ணுவீங்களாமே, என்னம்மா வேணும், நீங்கள் அந்நிய பாஷை பேசி ஜெபிப்பீங்களாமே, என்னம்மா வேணும், ஒரு பெரிய கஷ்டங்குது பாஸ்டர், எனக்காக நீங்கள் மூணு நாள் ஃபாஸ்டிங் வந்து ஜெபிப்பீங்களாமே. சரிம்மா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்களா, நான் எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது, இது நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் கொடுத்துன்னு இருக்குமா, நான் ஃபாஸ்டிங் வந்து ஜெபம் பண்ணணுமா, பாடி பாருங்கள் கூட. மார்க்கம் சத்யம் ஜீவன் நீரே, 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 மார்க்கம் சத்யம் ஜீவன் நீரே. பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தங்கள் வந்தது, உன்னை நான் நடத்துவேன், அனுதினமும் உனக்கு வழியை சொல்லிக் கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர், அவர் குழந்தையாய் பிறந்த போது வழி தெரியாமல் தவித்த மக்களுக்கு வழிகாட்டும்படி நட்சத்திரத்தை அசித்து உதவி செய்தவர், பின் நாட்களில் இயேசுவின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் வழியாக வாய்ப்பாக வந்துவிட்டார். ஹல்லேலூயா. நான் நம்புகின்ற ஆண்டவராக கர்த்தர், என் வழிகளிலே தடுமாற்றங்கள் வந்தால் எனக்கு வழிகாட்டுகின்ற தெய்வம் அவர், என் பாதைகளை செய்யப்படுகிற இயேசு என்னோடு கூட கடந்து வருகிற சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோடு கூட. இஃப் ஜீசஸ் இஸ் வித் யூ அட் ஹேண்ட், யூ வில் நெவர் ஹேவ் ஸ்டம்பிளிங்ஸ் இன் யுவர் லைஃப், யூ வில் நெவர் ஹேவ் பிளாக்ஸ் இன் யுவர் லைஃப். உன் வழிகளிலே ஒரு நாளும் தடை வராது சகோதரனே, நீ திரு திருன்னு முழிக்க மாட்டீங்க, ப்ரொவைடட் ஜீசஸ் இஸ் அட் ஹேண்ட். அமேன். என் நேசர் கரம் பிடித்து நடத்துவார், அவரே வழி, அவர் தான் உனக்காக எனக்காக பிறந்திருக்கிறார். மேய்ப்பர்களை குறித்து நான் பார்த்தேன், கடைசி குறிப்பு நான் சொல்ல வேண்டும். மேய்ப்பர்கள் பார்த்தாங்களாம், பயந்துட்டாங்களாம், யூனோ வை, மெய் மறந்து இருக்கிறீங்களான்னு தெரியல. டேவிட் அண்ணன் எங்கே இருக்கிற கண்ணா, டேவிட் அண்ணன் பார்க்கவே விரும்பலை, அவர் பார்த்தாருனா குறுக்க நடுக்கு நடந்து டைம் ஆச்சுன்ற மாதிரி சொல்லி நிற்பேன், பக்குனுக்கு தயவுசெய்து என் பக்கத்தில் வராதிங்க. இன்னும் சரியாக 5 நிமிடங்கள். மேய்ப்பர்கள் பயந்தார்கள், தேர் மஸ்ட் பி ஒன்லி 2 reasons வை தேவர் ஸ்கேட். நம்பர் 1, இதுவரையில் சொல்லுங்கள், இதுவரையில் அவங்க மேய்ப்பர்கள் தூதர்களை பார்த்ததில்லை. இப்போ பாம்பை டெய்லியாக பார்த்துனுங்கிறீங்க கீபோர்ட் பிரதர், படத்தில் பார்க்குறோம், எப்போனா பார்க்குறோம், இப்போ உங்களை பார்த்தா பாம்பு மாதிரி பக் பய திடீர்னு முறைச்சிங்கன்னா நான் பயந்துருவேன், ஏன்னா யூஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பீப்புள், வை யூ ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் சர்டன் திங்ஸ். பிசாஸ் நம்ம பார்த்ததில்லை, நம்ம வீட்டுங்களை நம்மளே கண்ணாடியில் பார்த்துக்கிறோம், அது வேறு விஷயம், பார்க்காத ஒன்றை பார்ப்பதனால் வருகிற பயம். தேர்ஃபோர் மேய்ப்பர்கள் பயந்ததுக்கு முதல் காரணம், தே ஹவ் நாட் சீன் ஏஞ்சல் எவர் இன் தர் லைஃப் அண்ட் தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் டைம் தேர் வாட்சிங். நம்பர் 2, அவர்களை சுற்றிலும் மகிமை பிரகாசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. மகிமை இஸ் பிரசன்ஸ் ஆஃப் காட். அமேன். இந்த மகிமையை அவர்கள் கண்டதில்லை, தூதர்களை கண்டதுனால பயப்படா பயந்துட்டாங்க. உடனே வானத்திலிருந்து தூதர்கள் வந்தாங்க, ஃபர்ஸ்ட் கேரல் பாடினாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு பூமியிலே மனுஷர் மேல் பிரியம், ஃபர்ஸ்ட் கேரல் சர்வீஸ் பாட்டு போயிட்டாங்க. இட் சீம்ஸ் தேவர் த ஒன்லி எலிஜிபிள் பீப்புள் டு பிரைஸ் அண்ட் டு க்ளோரிஃபை காட் த ஃபாதர். இட் வாஸ் அன் அப்பியரன்ஸ் லைக் தட். செய்தி நான் முடிக்கிறேன், கவலைப்படாதீங்க. இந்த மேய்ப்பர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம கேட்டோம் இல்லையா, லெட்ஸ் கோ அண்ட் சி ஜீசஸ் என்று வந்தவர்கள் பார்த்துட்டு தங்களுக்கு சொல்லப்பட்டவர்களெல்லாம் கண்டு திரும்பி போகையில் பிரசித்தம் பண்ணது இல்லாமல் லூக்கா 2:20 என்ன வசனம் இருக்குது தெரியுமா, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு துதித்து கொண்டு போனார்கள். ஆமேன். பார்த்தது யார, பார்த்தது யார, இப்போ யாரை துதிக்கிறாங்க, எப்படிங்க சாத்தியம், நியாயமாக இது, யாரை துதிக்கணும், பார்த்ததுனால ஜீசஸ் தான் துதிக்கணும். பட் இதுவரையில் தூதர்களுக்கு மாத்திரம் கிடைத்த பாக்கியம் பிதாவை மகிமைப்படுத்துவது, இது இப்பொழுது மேய்ப்பர்களுக்கும் கிடைத்ததுக்கு ஒரே ஒரு காரணம், தே சா அண்ட் விட்னஸ்ட் ஜீசஸ். அமேன். என் நேசரை கண்ணும் கண் காணும் கண்கள் எனக்கு இருந்தால் என் தேவனை நான் பார்ப்பேன்.
கர்த்தர் சொல்றார் பின்னால, என்னை கண்டவன் சொல்லுங்க, என்னை இல்லாமல் ஒருவனும். அப்ப இயேசுவை நான் கண்டிராமல் இருப்பேனானால் எனக்கு பிதாவை அறிவாய்ப்பில்லை. பிதாவை அறிந்து கொள்ளும்படி இயேசு எனக்காய் அனுப்பப்பட்டதை கிறிஸ்துமஸாக நான் கொண்டாடுகிறேன். ஒரு சின்ன பாட்டு ஒன்று இருக்கு, டி மேஜர் வாங்க பிரதர். இயேசுவை காண்பதினால் நாம் பரமனை கண்டிடலாம், அவர் நாமத்தை துதிப்பதுடன் அவரை மகிமைப்படுத்திடலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி ரிதம் இல்லாமல் ஐ திங்க் ஐ எம் ஏபிள் டு கம்யூனிகேட் பெட்டர் இருக்கேன். ஒரு பாட்டு மாத்திரம் அப்படி பண்ணிடுவோமே. திமிர்வாத காரணவன் மன்னித்து புறப்பட அவரும் சொன்னார். நான் பாடுறது புரியுதா? எபிலிக்டிக் மேன் மேலேருந்து கீழே இறங்கினாங்க, ஞாபகம் இருக்கா? மகனே உன் பாவங்கள் அவன் சுகம் படுக்கை எடுத்துக்கொண்டு போனார். வசனம் என்ன சொல்லுது? லூக்கா 5:25 அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு பரம தேவனை துதித்து சென்றான். யார துதிச்சானா? பைபிள் இருக்கு, நான் சொல்லல. சுகமாக்கந்து யார் சிஸ்டர்? இயேசு. யார துதித்தான்? ஆமென். நீங்க லூக்கா 7:16 மரித்திட்ட வாலிபனை இயேசு உயிருடன் எழுப்ப செய்தார். அதனை அறிந்திட்ட ஊர் ஜனங்கள் பரம தேவனை துதித்து நின்றார். பெரிய தீர்க்கதரிசி நம்மை சந்தித்தார் என்று தேவனை அந்த ஊர் மக்கள், நாயின் ஊர் மக்கள் மகிமைப்படுத்தினார்கள். உயிரோடு எழுப்பந்த யாரு? இப்ப யாரை துதிக்கிறாங்க ஊர் ஜனங்க? தேவனை துதிக்கிறாங்க. நீங்க 13:13 தொழு நோய் கண்டவர்கள் இயேசுவால் சுகமடைந்து சென்றனர். ஒருவன் திரும்பிய வரும் வழியில் பரம தேவனை துதித்து வந்தான். ஒருவன் சுகமானதை கண்டு உரத்த சத்தமாய் தேவனை துதித்து கொண்டே இயேசு இடத்துல வந்து நன்றி சொல்ல வந்தான். சுகமாக்கினது யார் பிரதர்? இப்ப யாரை துதிக்கிறான்? கடைசி நம்ம ஃப்ரெண்டு கூனி அம்மா ஒருத்தி இருந்தா, 18 ஆண்டுகளாய் கூனி வாழ்ந்தவள் சுகமடைந்தாள். இயேசு கையை வைத்த உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பைபிள் இருக்கு, நிமிர்ந்து விடுதலையான பின்னே பரம தேவனை துதித்து நின்றாள். கண்களால் காண முடியாத பரம தேவனை நீங்களும் நானும் காணும்பதற்காக என் நேசராகிய கர்த்தர் உலகத்துக்குள் அனுப்பப்பட்டதான் கிறிஸ்துமஸ். ஆமென். நான் இயேசுவை காணாமல் இருப்பேன் ஆனால் என்னோட வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை. அவரை காண்பேன் ஆனால் என் பிதாவை நான் காண்பேன் என்று ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் வருகிறோம். என் குழப்பங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கின்ற அந்த இயேசு, என் பாதைகளில் தடுமாற்றங்கள் வந்தால் எனக்கு வழியாக நிற்கிற இயேசு, என் ஆண்டவராகிய தேவனை நான் காண்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் எனக்கு உதவி செய்கிற இயேசுவை நான் கண்டேன். இயேசு எனக்கு வித்தியாசமானவர். செய்தியை நான் முடிக்கிறேன். முதல்ல சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொன்னேன், 14:14 ஞாபகம் இருக்கா? பண்டிகை நாளில் யார் யார் மனசு எப்படி எப்படி இருந்துச்சுன்னு அந்த கடைசி நிகழ்ச்சியில் ஒரு அம்மாவை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அவள் தான் அந்த இயேசாமியினுடைய அந்த பரிசையின் வீட்டுக்கு அழைக்காமல் வந்த பாவமுள்ள ஸ்திரீ. அவள் பின்னால் வந்து அழ ஆரம்பித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. யாரால் அழ முடியும்? பாவ உணர்வுகளை பெற்றவர்கள் அழ முடியும். பாவ மன்னிப்பு கடையாளம். கண்ணீரலால் நேசரின் பாதத்தை துடைத்தாள். தன் தலைமுடியினால் அவருடைய பாதத்தை துடைத்தாள். கையில் வைத்திருக்கின்ற வாசனையுள்ள நலதம் என்னும் தைலத்தை உடைத்து அந்த பரணியினால் வந்த தைலத்தை இயேசுவின் சிறுசில் பூசி அவரை பூஜை செய்தாள் என்று பார்க்கிறேன். மற்றவர்கள் ஆண்களை வசீகரம் பண்ணுவதற்கு நான் சென்ட் போட்டுக்கிட்டு இத்தனை நாள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு தப்பான பொம்பளை. இனி அந்த சென்ட் எனக்கு வேண்டாம், பழைய வாழ்க்கையை வேண்டாம், நான் மீண்டும் வாழ விரும்புகிறேன் என்று நினைத்தவள், தீர்மானித்தவள் வேறெங்கும் போகவில்லை. என் பாவங்களை மன்னிக்கிறவர் இயேசு என்பதினாலே, இன்னும் கொஞ்ச நாளிலே கல்வாரி சிலுவையில் மறிக்கப் போகிற இவர் என்பதினாலே, இவரிடத்துல வந்து நான் என் பாவத்தை அறிக்கை பண்ணுகிறேன் நினைத்து அவர் பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு பாவத்தை அழுது அடிக்கப்படினாள். என் நேசர் சொன்ன வார்த்தை, இவள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டாள். அந்த பாட்டை நான் பாடுகிறேன், எஃப் மைனர். என் வாழ்வில் மகிழ்ச்சி இல்லையே, நல்ல மக்ன அமைதி எனக்கில்லையே, என் வேதனைகள் எல்லாம் சுமக்க இயேசு ஒருவரின்றி நிகர் இல்லையே. பெயரை இழந்தேன் பாவி என அழைத்தார், காரணம் உண்டு அது என் பாவமே. என் பாவம் மன்னிக்க இயலாதவர்கள்தான் பாவத்தில் நான் தொடர காரணமே. கண்ணீரை காண்பவர் இயேசு, மன்னிப்பை தருபவர் இயேசு,
என் உள்ளத்தை இன்று அவர் தேற்றுவார், என் வாழ்வினில் போது ஒளி ஏற்றுவார். நான் செய்தேன் தலைமயிரை அவிழ்த்தேன், திரண்டிடும் கண்ணீரால் பாதம் நனைத்தேன். கவர்ந்திடும் நல்லதம் இனி எனக்கு வேண்டாம், கலைந்திட்ட முடியால் பாதம் துடைப்பேன். பாதம் ஒன்றே எனக்கு போதும், அவர் பார்வை ஒன்றே எனக்கு போதும். பாவத்தின் பரணியை நான் இன்று இழந்து அந்த பரமனின் மன்னிப்பை நான் அடைந்தே. பண்டிகை நாட்களில் மற்றவர்கள் எண்ணங்கள் வெவ்வேறாக இருந்த போது ஒரு சகோதரோட வாழ்க்கையில எண்ணங்கள் வித்தியாசமாக இருந்த இயேசுவிடத்தில் வந்தாள். அவர் பாதத்தில் விழுந்து புது வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாள். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நான் இன்னும் இயேசுவை பாலகனாக பார்க்காமல் அவரை இரட்சகராக, எனக்கு விடுதலை கொடுக்கிறவராக, என் பாதைகளை செவ்வை பண்ணுகிறவராக, என் வாழ்க்கையில் என்னை உயர்த்தும்படி தன்னை முற்றிலும் இழந்தவராக, என்னை ஒரு புது மனுஷனாக மாற்றுகிறவராக, பரமபிதாவை நான் அறிந்து கொள்வதற்காக எனக்காய் வந்தவராக நான் பார்க்க விரும்புகிறேன். இயேசு மாத்திரம் கல்வாரி சிலுவையில் மறிக்காமல் இருந்திருந்தால் எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைச்சிருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிறந்த குழந்தை பெற்றவங்க யாராவது பதில் சொல்லுங்கள், உங்களுக்கு 100 பவுண்டு தரேன் பதில், பரிசு கொடுக்குறேன். ஆண்டவரே, நான் கேட்குற கேள்விக்கு யாரும் பதில் சொல்லக்கூடாது. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிறந்த குழந்தை எப்படி படுத்துன்னு இருக்கும்? ஆ, டைம் முடிஞ்சு போச்சு. பிறந்த குழந்தை எப்படி படுத்துன்னு இருக்கும்? ஒரு கழிச்சு படுக்குமா, கவுந்து படுக்குமா, மல்லாந்து படுக்குமா? அம்மா மாருங்க சொல்லுங்களேன், புள்ள பெற்றவங்க சொல்லுங்க, புள்ள பெத்துக்கு போகிறவங்க சொல்லுங்க, குழந்தை பிறந்த உடனே எப்படி படுத்துனுக்கோ? இது மலர்ந்து படுத்திருக்கும், இப்படி மல்லாந்து படுத்திருக்கும். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அப்போவே என் நேசரை என்னால் சிலுவையில் இருக்கிறதை போல் பார்க்க முடிந்தது. யூனோ த கிஃப்ட்ஸ் தே ப்ராட். பொண்ணை விட்டுருங்க, வெள்ளைப்பொண்ணு தூபம் இருக்கும், எல்லாம் செத்துப்போன பாடிக்கு வைக்கிறது. சாவதற்காகவே எனக்காய் பிறந்த இயேசு. இன்ஸ்டெட் ஆஃப் ரிஜாய்ஸிங் இன் த பர்த் ஆஃப் ஜீசஸ், லெட் மீ கமிட் மை ஓன் லைஃப் இன் டு ஜீசஸ் பிகாஸ் ஈஸ் Christ who died for me. Amen. கண்களும் முடி தலைகளை தாழ்த்தி ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்த இந்த கிறிஸ்துமஸை நான் சந்திக்க போகிறேன்னு சொல்வோம். இன்னும் அவர் பாவத்தின் மன்னிப்பை இன்னும் உணராதவர்கள் இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். நீங்கள் எழும்பி நிற்க நான் சொல்லலை. ஐ டோன்ட் வாண்ட் எம்பாரஸ் யூ. நான் இன்னும் முழுமையாய் என் பாதைகளில் இயேசுவை சந்திக்காமல் இருக்கிறேன். என் குழப்பங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன். என் கல்வாரி இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு நான் முற்றிலும் மாற்றப்பட்டு திரும்பி போக வாஞ்சிக்கிறேன். அவர் பாதங்களை பற்றி கொண்டு இருக்க விரும்புகிறேன் நினைக்கிறவர்கள், நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களை ஆண்டவர்களுக்கு ஒப்பு கொடுங்கள். சகோதரனே, சகோதரியே, நீ ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொள்ளாமல் இருந்தால் கர்த்தருடைய நாமத்தை உன்னால் தொழுது கொள்ள முடியாது. நீ ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் இருந்தால் உன்னால் கிறிஸ்துமஸை அர்த்தமாய் கொண்டாடவே முடியாது. கல்வாரி சிலுவை நாங்கள் உற்று பார்க்கிறோம், கல்வாரி சிலுவை நாங்கள் உற்று பார்க்கிறோம். சீமையினர் கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ கடும் முள் மூடி பொன் சீரசில் சோடிட கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ கடும் முள் மூடி பொன் சீரசில் சோடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார் சொந்தமான ரத்தம் சிந்தினார் உன்னக்காய் அந்த பாடுகள் உன்னை மீட்கவே அந்த பாடுகள் உன்னை மீட்கவே
இன்னமும் தாமதம் உனக்கே மகளே இன்ப இயேசு வண்டை நீங்கி வராயோ இன்னமும் தாமதம் உனக்கே மகனே இன்ப இயேசு வண்டை நெருங்கி வராயோ இந்த உலகம் தர கூடா சமாதானத்தை இன்று உனக்கு தர காத்து நிற்கிறாரே அந்த இயேசுன்னை அழைக்கிறாரே அந்த இயேசுன்னை அழைக்கிறாரே ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் முன்னண்டை நிற்கிறா ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாரே ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் எவ்வளவா எங்களை நேசித்ததினாலும் அது ஒரே குமாரன் எங்களுக்காக அனுப்பினீர் அவர் கல்வாரில் சிந்தன இரத்தத்தை எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே நாங்கள் பட வேண்டிய பாடுகள் எல்லாம் அவர் பட்டாரே நாங்கள் சந்திக்க வேண்டிய அவமானங்கள் எல்லாம் சுமந்து கொண்டாரே எங்களை மீட்டுக்கொள்ளும்படி தன் ஜீவனை இழந்தாரே அந்த அன்புக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி எங்கள் பாவங்களை மன்னியும் புது மனுஷர்களாக மாற்றும் இந்த புதிய வருஷத்தில் பிரவேசிப்பதற்குள்ளதாக இன்னும் உமது ரட்சிப்பின் மகத்துவத்தை முற்றிலும் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு சிலராக எங்களை கர்த்தர் இன்னும் உணர்த்தி உமது கரங்களுக்குள் அணைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரியும் ரட்சிப்பின் ஊற்று ஆவி எங்களுக்குள் ஊற்றும் நாங்கள் பொங்கி வழியும்படி எங்களுக்கு கிருபை செய்யும் புதுப்பிக்கப்பட்ட மக்களாய் கிறிஸ்துவை தரிசிக்கிற மக்களாய் எங்கள் பாதைகளை செவ்வப்படுகின்ற ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் காரங்களில் சந்திக்க உதவி செய்யும் புதிய ஆண்டுக்குள் ரட்சிப்பித்த அனுபவத்தோடு புறப்பட்டு போய் ரட்சிப்பின் பாத்திரங்களோடு துதிக்கும் அந்த மக்களின் கூட்டங்களில் எங்களை இணைத்துக் கொள்ளும் இயேசுவை நாமத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி ஆமென் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிங்களுக்கு ரொம்ப நன்றி சவுண்ட் சிஸ்டம் அன்பருக்கு நன்றி டெலிவிஷன் கவர் பண்ணவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்கின்ற அந்த மேலான கட்டளைக்கு இணங்கி அநேகருக்கு உதவி செய்கின்ற நோக்கத்திலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அண்மையில் இரண்டு சிறுநீரகங்களையும் இழந்து தவித்து கொண்டிருக்கிற ஒரு ஏழை வாலிபனுக்கு நாங்கள் இந்த அமைப்பில் இருக்கிற மிக குறைந்த உறுப்பினர்கள் மனமுந்து கொடுத்த காணிக்கைகள் மூலம் 158,000 ரூபாயை அந்த சகோதரனுக்கு கொடுத்து டயாலிசிஸ் பெற்று வருகிறார் இன்னும் அவருக்கு இரண்டு கிட்னிகளில் பழுதடைந்திருக்கிற காரணத்தினாலே அவருடைய தாயார் அவருக்கு ஒரு கிட்னியை டொனேட் பண்ண முன் வந்திருக்கிறார்கள் அதற்காக ஜெபியுங்கள் என்று நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்னும் எங்களுடைய இந்த சேவையை நாங்கள் விரிவுபடுத்த விரும்புகிறோம் கர்த்தருக்கு பிரியமானால் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஏதாவது ஒரு ஏழை கிராமத்திலே வாழ்கிற மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கிற வண்ணம் அவளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்றும் இன்னும் அநேக உதவிகளை நாடி வருகிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும்னு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் ஜெபியுங்கள் எங்களோடு இணைந்து நீங்கள் இந்த பணிகளிலே உங்கள் கரங்களை கொடுப்பீர்களானால் நன்றியுடன் நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம் இன்னும் சீக்கிரத்தில் இன்னொரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் எங்களுடைய பேரவையின் சார்பிலே நாங்கள் ஏற்பாடு செய்ய நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதற்காக உங்களை மீண்டும் தொடர்பு கொள்ள நீங்கள் தயவுசெய்து என்னிடத்திலோ அல்லது இந்த அமைப்பைச் சேர்ந்த திரு பிரபு திரு பீட்டர் திரு ஞானகுமார் திரு சுந்தர் திரு நெல்சன் இவர்களை யாராவது ஒருவரை தொடர்பு கொண்டு உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் இமெயில் ஐடி இவற்றை கொடுப்பீர்களானால் உங்களை சந்திக்க ஏதுவாக இருக்கும்